குருவே துணை, குருவே சரணம், உமாமகேஸ்வரி, மாயை விளக்குவது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏழு திரைகள் இருக்குங்கிறார் வள்ளலார். 10ஆம் வாசலுக்கு மேலே அந்த சுழுமுனை மையம்ன்ற அந்த இடத்துல ஏழு திரைகள் விலகுனா ஒவ்வொரு ஒளியா தெரியும் அப்படிங்கிறாரு. அதுல முதல் திரை தான் மாயத்திரை, உலகத்தின் மாயத்திரை. அது எப்ப விலகுனா முன்ஜென்ம நல்ல கர்ம வினைகள் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நல்ல குரு கிடைக்கும் போது, அவரோட வழிகாட்டுதல் அவர் தொடும்போதோ இல்லை நயனதீட்சை கொடுக்கும்போதோ நிகழும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ரெகுலரா ஏதாவது ஒரு பயிற்சிகள் பண்ணீங்கனாலும் நிகழும். அப்படி இல்லைன்னா யாருமே செய்யாமையும் அது நிகழும். பட் இது வந்து முன்ஜென்ம கர்ம பலன்களை பொறுத்தது. ஸோ அடுத்த ஜென்மம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஜென்மத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பாக வாழ வேண்டும். நிச்சயமாக நான்வெஜ் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவது நிச்சயமாக பாவ செயல், அதை செய்யாதீர்கள். ஜீவகாருண்யத்திற்கு உதவாது. ஜீவகாருண்யத்தில் இருக்கும் சித்தர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆஸ்ட்ராலஜி கண்டிப்பாக உதவி செய்யும். ஆனால் ஆஸ்ட்ராலஜி இன்னைக்கு பாக்குறவங்க ப்ராப்பரா பாக்குறது இல்லை. திருமண பொருத்தைய முக்காவாசி பேருக்கு வந்து 90% ஆஃப் பீப்புளுக்கு ஃபெயிலியரா முடியுதுன்னா எல்லாரும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வைத்தும் அதை வைத்து மட்டும் ஜாதகம் பார்க்கிறார்கள். இதுல என்ன பெரிய பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, கட்டங்களை மட்டும் பார்க்காம, கட்டங்களை பார்க்காம வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறது ஒரு காலகட்டத்திற்கு மேல், ஒரு சூழ்நிலைக்கு மேல் அது வேலை செய்யாமல் போய்விடும். பார்த்ததுக்கே பலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா எப்பயுமே நவகிரகங்கள் தான் வேலை செய்யுமே தவிர நட்சத்திரம் முழுதாக வேலை செய்யாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்க, நட்சத்திரம் என்பது குணம்தானே தவிர நட்சத்திரம் என்பது அனைத்து கிரகங்களையும் இயக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக ஜாதகம் பார்ப்பவர்கள் கட்டங்களை பார்த்து ரொம்ப ப்ராப்பரான ஆள் பார்க்கும் போது, இந்த பிருகு நாடின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அப்புறம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி, அகத்தியர் ஜோதிட நிலையம், இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இப்போ ராமலிங்கம் ஐயான்னு சொல்லிட்டு இங்க அசோக் நகர்ல இருக்கிறாரு, அப்புறம் வந்து ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்ககிட்ட எல்லாம் ஜாதகம் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இப்ப நாங்க நான் சொன்னவங்களோட பேரை நீங்க கூகுள் பண்ணீங்கனாவே நிறைய வந்து வரும். மகுடீஸ்வரன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில பாக்குறவங்களாம் டிகிரி வைஸ் ரொம்ப அக்யூரேட்டாவே இந்த செகண்ட் இதுதான் நடக்க போகுதுன்றதுவே சொல்லிடுவாங்க, அதை சொல்லியும் தராங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி கேபி அப்படின்ற அந்த விஷயத்த கத்துக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஜாதகம் ஜோதிடம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க அதை நீங்க கத்துக்கலாம். உங்க ஏன்னா ஆயக்கலைகள்ல முக்கியமான கலை வந்து ஜோதிட சாஸ்திரம். நம்ம ஒரு விஷயத்த தெரியலன்றக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கத்துக்க கத்துக்க அதுல இருந்து உங்களுக்கு பல பிரபஞ்ச ரகசியங்கள் என்பது வெளிப்படும். நான் ஜாதகம் ஆக்சுவலா பார்ப்பேன், பட் முழுசா பார்க்க மாட்டேன். பட் அந்த கட்டங்களை வைத்து அது ஒரு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட், பட் பார்த்தோன்னே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் வைத்துதான் மக்களுக்கு வந்து உபதேசங்களாகவும் அவங்களுக்கு வந்து பலனாகவும் சும்மா ஃப்ரெண்ட்லி சர்க்கிளுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். சத்குரு சரணம், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள் குருகடாட்சம். குரு பக்தி பெரிதா கடவுள் பக்தி பெரிதான்னு கேட்டிருக்கீங்க அருண். குரு தான் கடவுள், கடவுள் தான் குரு அருண். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு குரு மந்திரமே அப்படிதான் இருக்கும். ஓம் குரு பிரம்மா, குரு தான் பிரம்மா. குரு விஷ்ணு, குரு தான் விஷ்ணு. குரு தேவோ, குரு தான் தேவர்கள். குருதேவோ மகேஸ்வரக, மகேஸ்வரரும் அவர் தான், ஈசனும் அவர் தான். குரு சாட்சாத் பரபிரம்மா, குரு சாட்சாத் அந்த பரபிரம்மன் தான். தஸ்மைல் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னா என்ன, அப்ப குரு தான் எல்லாருமே, குரு தான் பரபிரம்மத்துக்கு பரம்பொருளுக்கு நம்ம சென்று சேர்வதற்கு ஐக்கியப்படுவதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள். சோ அவர்கள் வழிகாட்டுவதனால் நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவைத்தான் கடவுளாக கும்பிட வேண்டும். ஆனா அதை வந்து பரிபூர்ணம் அடைந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் மிகச்சிறப்பு. என்ன காரணம்னா, பரிபூர்ணம் அடையாம லிவிங் குருதா இருக்கிறவங்க, நல்ல நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிராவல்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எனர்ஜி பாசிங், அவங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி வேணா உங்களுக்கு உதவுமே தவிர, மற்றபடி ஆன்ம லாபத்திற்கு, ஆன்ம லாபம் அடைய தர்மமும் தான சிந்தனையும் கருணையும் தவமும் அது போக நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவசியமானது.